ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கூகுள் நாளையுடைய டீம்ல இருந்து. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், யூஸ்ஃபுல்லான டாபிக். இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வரேன். இந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் ஃபார்முலாஸ் இருக்குது, அக்கௌண்டன்சியில் இருக்குது, முக்கியமாக மேத்ஸில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் அந்த வீடியோ. இல்லை இல்லை, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். நான் மனப்பாடம் பண்ணுறது நான் சொன்னேன், சாரி என்னோட வார்த்தையை நான் மாற்றிக்கிறேன், மனப்பாடம் பண்ணுறது இல்லைங்க. இப்போ நான் ஒரு 5 டிப்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த டிப்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்படி இருக்கச்ச ஃபர்ஸ்ட் திங் பற்றி பார்க்கலாம், ஃபெமிலியரைஸ் வித் தி சாப்டர். அதாவது ஒரு ஃபார்முலாஸ் லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கும், எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு ஏன் படிக்கிறோம் ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் லைக் தான் நம்ம பாட்டு பயஹார்ட் பண்ணிட்டே இருப்போம், மேமோ இல்லை டீச்சரோ உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து எந்த எதுக்கு படிக்கிறோம், எந்த இடத்துல யூஸ் ஆகும், அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. லைக் இப்போ ஒரு அல்ஜிபிரிக் ஃபார்முலாஸ்ன்னு இருக்குதுன்னு வச்சிங்களேன், அது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகும். லைக் அல்ஜிபிரிக் ஃபார்முலாஸ்ன்றது நீங்கள் ஒரு லோன் எடுத்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுலேருந்து ஒரு ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம் அது கால்குலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அது உங்களுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அதோட அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா நல்லது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் திங். ஸோ செகண்ட் திங் பற்றி பார்க்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபார்முலா. ஸோ எல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் சம்ஸ் வேணால் புரிஞ்சுட்டு போகலாம், ஆனால் ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, மக படிக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இது டோட்டலி தப்பு. அது என்னன்னு சொல்கிறேன்னா, ஃபார்முலாஸ் ஏதாவது வச்சு டிரைவ் பண்ணி தான் அதில் வந்து எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் அதை வந்து புரிஞ்சுட்டு படிக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கல் ஒரு ஃபார்முலா இருக்குங்க. பெரிமீட்டர் இஸ் நத்திங் பட் தி பவுண்ட்ரி, அதோட தானே. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லென்த்து ரெண்டு சைட்ஸ் இருக்கும், பிரெத் ரெண்டு சைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த எல் ப்ளஸ் பி இன்டூ டூ அவ்வளோதான், அதுதான் வந்து உங்களுக்கு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கல்னு சொல்லுவாங்க. தென் இந்த வால்யூம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். வால்யூம் இஸ் என்னன்னா நத்திங் பட் பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். ஸோ அதோட பேஸ் ஏரியா என்ன, நம்ம சர்க்கிள். அந்த சர்க்கிளோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட். ஸோ விச் கிவ்ஸ் யூ த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்குது. அதான் என்னோட நெக்ஸ்ட் திங்கு. தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, யூஸ் டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் டு லேர்ன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி பழைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நான் வந்து என்னோட சைல்டுஹுட்லலாம் வந்து இந்த சின்னதாக பீஸ் ஆஃப் பேப்பரில் அடிக்கடி பார்க்குற இடத்துல விட்டுட்டு ஃபார்முலாஸ்லாம் மெமரைஸ் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். தென் இப்போ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூடயோ கியூ கார்ட்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு ஃபார்முலாஸ் எழுதி வச்சு ஒரு கேம் மாதிரி லைட்டாக வச்சு ஒரு விளையாடிட்டே படிக்கிற இது வரும். ஸோ அதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ ஃபோர்த் திங் பற்றி பார்க்கலாம். இது வந்து சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி அனாலிட்டிக்கல் ரேதர் தன் தியரட்டிக்கல். அதாவது நீங்கள் ஒரு ஃபார்முலாஸ் படிச்சிருப்பீங்களா, அந்த ஃபார்முலாஸ் படித்த அப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு அது எந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் படிச்சிங்கன்னா, அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் வந்து சம்ஸில் எடுத்துட்டு அப்ளை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படியா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டான வியூ கிடச்சிடும், நீங்கள் மறக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது, நாங்கள் நல்லா மெமரி இப்போ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் இந்த பாயிண்ட். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், யூஸ் மெமரி டெக்னிக்ஸ். மெமரி டெக்னிக்ஸ்னால் என்னென்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபார்முலாஸ் நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த கோடிங் பேஸ் பண்ணி நிறைய இது படிக்கிறது அந்த மாதிரி. ஸோ அந்த மெத்தட் இதுக்கும் யூஸ் பண்ணலாங்க. லைக் ஒரு ஸ்டோரி லைன்ஸோ ஒரு சென்டென்ஸோ ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபார்முலாஸை கோக்குறது, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஒரு ஃபார்முலா பற்றி. ஸோ இப்போது சிம்பிளாக வந்து நான் ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா எடுத்திருக்கேன், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ்ன்ற மாதிரி. ஸோ அது கட் ஷார்ட் பண்ணி எழுதுறதுக்கு வந்து எஸ் ஈக்குவல் டு ஓ பை ஹெச் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து எஸ்ன்னா நான் என்னன்னா சன்னுன்றது மீன் பண்ணுறேன், சன்னா சூரியன் இருக்குல்ல அது வந்து மீன் பண்ணுறேன். ஸோ இது நான் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் எடுத்துகிட்டு வரேன்னு பாருங்கள். தி சன் கேன் பி சீன் ஓவர், ஓன்றது ஓவர் தி ஹாரிசான், ஓகேவா. இது வந்து ஓ, ஓக்கு வந்து ஓவர், ஹெச்சுக்கு வந்து ஹாரிசான். ஸோ தி சன் கேன் பி சீன் ஓவர் தி ஹாரிசான் டியூரிங் ஈக்வினாக்ஸ். தி ஈக்குவல் டு சைன் வந்து ஈக்வினாக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ், தேங்க்யூ.